வாங்கி பேசுறேன். ஸோ வர்ற பிப்ரவரி 17 ஹலோ கிரியேட்டிவ் ப்ரௌட்லி பிரசன்ஸ் த லெஜண்ட் ஹரிஹரன் சார் லைவ் வந்து பெனாங்கில் வந்து நடக்க போகுது. ஸோ நானும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், நானும் ஹரிஹரன் சாரோட பாட போகிறேன். ஸோ இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் அரேனா பெனாங்கில் ஈவினிங் 6 மணிலேருந்து வந்து நடக்க போகுது. டிக்கெட்ஸ் வந்து ticket2u.com.ny அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட டிக்கெட்ஸ் புக் பண்ணி கூடிய சீக்கிரம் பெனாங்கில் நான் வந்து உங்களை பார்க்க வரேன். பை. பினாங்கு மாநில முத்தமிழ் சங்கமும் மலேசிய தமிழர் சங்கம் பட்டர்வர் கிளையும் இணைந்த ஏற்பாட்டில் நடத்திய தமிழர் திருநாள் விழா பட்டர்வர் மாரியம்மன் மண்டபத்தில் சிறப்பாக நடந்தேறியது. ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினரும் பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவருமான மாண்புமிகு RSN ராயர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்புரையாற்றினார். அவர் தமது உரையில், தமிழர் திருநாள் விழா இனி பினாங்கில் நடத்தப்பட்டால் அதற்கான செலவுகளை தாமே ஏற்றுக்கொள்வதாக பெரும் கரவொலிக்கிடையே அவர் பேசினார். முத்தமிழ் சங்க தலைவர் திரு க இளங்கோவன் அவர்களின் பேருரையில் அவர் பேசியதாவது, நமது நாட்டில் தமிழர்களுடைய வரலாற்று பதிவுகள் மறக்கப்பட்டு உதாசீனப்பட்டு வருகின்றது என்பதை அறிந்து வேதனைப்படுவதாக அவர் சொன்னார். 1000 வருடங்களுக்கு முன்னாலிலே ராஜராஜ சோழன் வந்ததாகவும் கடாரத்தை வென்றதாகவும் திரும்ப தாயகத்திற்கு போனதாகவும் வரலாறு சொல்கிறது. இறக்குமதி செய்யப்பட்ட சஞ்சி கூலியாக அடைக்கலமான தமிழர்கள் நாட்டை சீர்படுத்தி வளமாக்கிய பெருமையோடு நமது வரலாற்று சாதனை முடிந்துவிட்டது போலும். இப்போது அடையாளங்கள் ஒன்றொன்றாக மறைக்கப்பட்டு நமது பாரம்பரியம் அழிந்து வருகின்றதை ஒப்புவித்தார். விழாவில் பேசிய தமிழர் சங்க தலைவர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கியசாமி அவர்களின் உரையில், இரு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து நடத்திடும் இவ்விழா ஒரு வரலாற்று சாதனை படைத்துள்ளது எனவும், இதுவரை தனித்தனியே நடத்திய தமிழர் திருநாள் விழா இன்று இணைந்து நடத்துவதே ஒரு வரலாறு தானே என வர்ணித்தார். நிகழ்வில் கண்கவரும் நடனங்கள், பாடல்கள் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் பறைசாற்றின. மொத்தத்தில் பினாங்கு மாநிலத்தில் தமிழ் மொழி, பண்பாடு, கலை கலாச்சாரத்தை வளர்க்கும் இரு பெரு இயக்கமாக முத்தமிழ் சங்கமும் தமிழர் சங்கமும் திகழ்கிறது என்றால் அது மிகையில்லை எனலாம். பினாங்கில் முத்தமிழ் சங்கத்தின் வழி நெடுங்காலமாக கலை கலாச்சாரம் பண்பாடுகளை வளர்த்து தமிழுக்கு தொடர்ந்து சேவையாற்றும் மாமனிதர்களில் திரு க இளங்கோவன் அவர்களும் ஒருவர் என மாயா டிவி இங்கு போற்றி புகழ்கின்றது.